என்ன பேச்சு? நீ கிளம்புமா, கிளம்பு. இந்த பொண்ணி வரன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் வரல? எதுக்குடா வரணும்? ஒருவேளை கல்யாணத்துக்காக வியாபாரம் பண்ணி காசு பணம் சேர்க்க உழைக்கிறாளோ என்னவோ. ஆமா, பொல்லாத வியாபாரம். ஏண்டி கனகம், இப்பவாவது அவன் எதுக்கு சொல்றான்னு புரியுதா? எதுக்கு? நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவன் மனசு தாங்கலடி. வந்தா உனக்கு உதவியா இருக்குமேனு பாக்கறான். ஒரு மணி நேரம் வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனா என்ன குறைஞ்சிடுவாளா? நேத்து என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாவ? இவ பஸ்ல ஏறி இருக்கா, எவனா ஒருத்தன் இவளை இடிச்சிருக்கா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? வர்ம கலை தெரிஞ்ச நம்ம பொண்ணி அவனை மர்மஸ்தானத்திலேயே எட்டி உதச்சிருக்கா. போதுண்டா, போய் குளி, கண்ணம் கரைஞ்சிர போகுது. வேலையை பாத்துட்டு போங்கம்மா, நானே கடுப்புல இருக்கேன். என்னடா கடுப்பு? அது என்னன்னு கேளு. அந்த பொண்ணி அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல பாட்டி. நேத்து சிங்கமுத்து பையனை போட்டு அடிச்சிருக்கா, அவன் ஏதோ தப்பு பண்ணான்னு. தேவையா இதெல்லாம்? இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பாக்குறது? நீதான்டா அவளை பாத்துக்கணும். இதையெல்லாம் ஒரு குறையா சொல்லிட்டு இருக்க. அது சரி, அப்போ அவ ஊரெல்லாம் வம்பு எடுத்துட்டு வருவா, அதை நான் பாத்துட்டு சும்மா இருக்கணும். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அடங்கி போறதுக்கு நான் ஒண்ணும் கோழை இல்ல, என்னால அது முடியாது. சரி, நீ வீரனாவே இரு, அதுக்காக கோவப்படாத. ஆட, அது இல்ல பாட்டி, இவ்வளவு மாதிரி ஒரு நாலஞ்சு அருந்த வாழ்ங்களை கூட சேர்த்துக்கிட்டு புரட்சி படம் சொல்லிட்டு தெரியறா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். சரி விடுப்பா, அவ கொட்டத்தை நான் அடக்கிறேன். என்ன பண்ணிது? குடு குடு. ஹலோ ஹலோ, ஏன் பொண்ணிய துரத்துறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா இளக்கரமா போச்சா, கிள்ளக்கிரியா தெரியுதா? அப்படி ஒரு நினைப்பிருந்தா அதை இன்னியோட மறந்துடுங்க. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா எங்க மாதர் சங்கம் பாத்துட்டு வந்து சும்மா இருக்காது. ஒரு காலத்துல எங்களை எல்லாம் பொட்டி பாப்பா அடக்கி வச்சிருந்தாங்க. அடங்கி இருக்கிற பாம்பு கடிச்சா விஷம் எப்படி ஏறும் தெரியும்ல? வேண்டாம், பொண்ணுங்களை தீண்டி பாக்காதீங்க. இது சாதாரண கூட்டம் இல்ல, வர்மக்களை தெரிஞ்ச கூட்டம், புரியுதா? ஆமா, ரொம்ப நாளா எங்க செக்ரட்டரி எடுத்துட்டு கேள்விப்பட்டோம். இனிமே இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், உடம்புல வேட்டி இருக்கும், சட்டை இருக்கும், பனியன் கூட இருக்கும். ஆனா இன்னைக்கு இது போதும்டி, வாங்க நம்ம போலாம். சரி சரி, பொண்ணி சொல்றதுனால நாங்க போறோம். திரும்ப அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க வருவோம். வாங்கி போலாம். அடக்க ஆள் இல்லாம திரியறீங்க. என்ன பாட்டி, சுகமா இருக்கீங்களா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, போங்க போங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா பொண்ணி, பில்லு எவ்வளவு குடு. அண்ணே, 450 ரூபாய் ஆச்சு. என்னது, 450 ரூபாயா? 10 பாக்கெட் சிப்ஸுக்கும் 20 பாக்கெட் பொரி உருண்டைக்கும் இவ்வளவு பணமா? தங்கத்தை போல வேலை சொல்ற. தங்கத்துக்கு விலையேத்துறாங்களே, யாராவது போய் ஏன்னு கேக்குறீங்களா? சரியான கேள்வி. கருவேப்பிள்ள இருந்து கடுகு வரைக்கும் எல்லாம் விலையேறியாச்சு. என்னமோ நான் மட்டும் விலையேத்துற மாதிரி கேக்குறீங்க? கொஞ்சமாவது நான் லாபம் வச்சு விக்க வேண்டாமா? இப்ப மட்டும் என்ன வாங்கின விலைக்கே விக்கிறீங்க? இத பாரு பொண்ணே, நீ கொண்டு வந்து தர்ற பொருள் எல்லாமே பழைய ஸ்டாக்கா இருக்குமோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இது பாருங்கண்ணே, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் சரக்கு பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான். வீராசாமி, பொண்ணு கிட்ட கோச்சிக்காதடா. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சரக்கு கிடைக்காம போயிட போகுது. பொன்னி எங்கேயும் போகல, நம்ம ஊர்ல தான் வாக்கப்பட போறா, இல்லையா பொன்னி? சரி, இந்த பொன்னி. அண்ணே, இந்த மாதிரி ஓல்ட் சரக்கு எல்லாம் இங்க இருந்தா உங்க சரக்கு ஓடாம தான் இருக்கும். முதல்ல இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. இந்த பொன்னி இங்கேயே இவ்வளவு பேச்சு பேசுறாள, அந்த செல்வங்கதி நினைச்சு பாரு. அவங்கதி அதோ கதி அதேதான்.
வருது. பகல்லையும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு இல்ல செல்வம், டைம் பாஸுக்காக உட்காந்த. நீ டைம் பாஸ் சொன்னாலும் உன்னை பத்தி தான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியுமே. இந்த ஊர்ல என்ன திட சொல்றா? யார அவன் என்ன திட சொல்றது? இந்த ஊர்ல திடத்துக்கு அப்படி என்ன இருக்குது? நாளை இத்து போன போட்டோ பிஞ்சு போன வலையம் தான் இருக்குது. இது எத்து போய் நான் காலங்கடை போட்டோன்னு வச்சுக்க, காலங்கடைகளை செருப்பால் அடிப்பான். போன வாரம் நம்ம ஆலம்ப தடியில நாட்டாம சொம்பு அனாதையா கிடந்தது. அதே நான் கை வைக்கல தெரியுமா? தபர் செல்வா, வெளியூர்ல திருடுன கண்ட உள்ளூர்ல திருடமாட்ட தெரியல. உள்ளூர்ல திருடினாலும் வெளியூர்ல திருடினாலும் திருடன் திருடன் தான். ரொம்ப விபரமா இருக்கானே செல்வம். நானாவது சின்ன சின்னதா திடுறேன், என்ன விட நீ பெரிய திருடனா இருக்கிய. என்ன சொன்ன? பொண்ணோட பூட்டு தொடதில்ல. நீ பொண்ணி பூட்டா நடிக்காத, பொண்ணோட மனச திடுனா இல்லையா? சரி, இந்த வேலையை விட்டுட்டு நீ வேற எதாவது வேலை இருந்தா பார்ப்போம். சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு போ செல்வா. இன்னைக்கு என் பொழப்பை கெடுத்தல, துறக்க முடியாத பூட்டு நீ எதுவுமே இல்ல. என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு பெரிய பூட்டு துறப்பேன், அன்னைக்கு நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன். இந்த டூப்ளிகேட் சாவி மேல சத்தியம். பொன்னி ரெடியாக்கா? என்ன செல்வம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஏதாவது விசேஷமா? பொன்னி வர சொல்லுங்க. பொன்னி ஒரு மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படியா? அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா. அவளுக்கு எக்ஸாம் நடக்குது இல்ல, ராத்திரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தா. அம்மா நான் போயிட்டு வரேன். கிளம்பு, பாத்து போயிட்டு வாங்க. பத்ர அண்ணன் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் எனக்கு ஒண்ணதான் பிடிக்கும். தெரியல, இறங்க. ஸ்டார்ட் ஆகலையே. இதுவும் உயிருள்ள பிராணி மாதிரி தானே, இதுக்கு எந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அது சரியா செய்யலனா இப்படிதான் கோளார் ஆகும். இந்த பார், இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். வந்தா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தான் உன் மாத சங்க என்ன மிரட்டி வச்சிருக்க. எனக்கு கோவம் வந்து என்ன பண்றது? பேசாம ஏதாவது குட்டி சவரா பார்த்து நான் முட்டிக்க வேண்டியதுதான். சரி வா, அப்படியே தள்ளிட்டு அதான் தள்ளலாங்கிறவா. அதெல்லாம் ஓகே. என்ன சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் மேத்ஸ், சோஷியல், கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. என்னடா அது கிடையாது பா, கதை. உன் கதை வில்லேஜ் சப்ஜெக்டா, சிட்டி சப்ஜெக்டா, இல்ல ராஜா ராணி கதையா? ஏசு போறந்தார்ல அந்த கதை தான். ஃபாரின் சப்ஜெக்ட். எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும்? ஆர்டிஸ்ட், பெயிண்டர் எல்லாம் எங்க ஸ்கூல்லே பாத்துப்பாங்க. இந்த நண்டு வண்டு குணலாம் சேர்ந்து ஒரே காபராகுதுப்பா. ஆர்டிஸ்ட்னா அது இல்லம்மா, நடிகர் உங்க. உனக்கு எத்தனை ஜென்ஸ், எத்தனை லேடிஸ்?